பார்க்க போகிறோம் நம்ம புதிய ஏற்பாட்டு பகுதியில் 153வது பக்கம் யோவான் 17:11-19 வாசிப்போமா? உங்களால் எளிமையில் இருக்க முடிந்தால் எளிமையிலிருந்து நம்ம எல்லோரும் வாசித்து இந்த செய்திகளாய் கடந்து செல்வோம். வாசிப்போமா? நான் இனி உலகத்திலே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாகும்படி நீ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தாரான அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்றதில் காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தாரான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். உட்கார்ந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நடு இரவுல உட்கார்ந்து அவர் சீஷர்களோடு பேசி முடித்து விட்டு அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஜபம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு பிரதான ஜபம். அதத்தான் இன்றைக்கும் நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்திலிருந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 5 வசனங்கள் அவர் தனக்காக ஜெபித்ததை பார்த்தோம். எப்படி எல்லாமே தேவனுடைய மகிமைக்காய் இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். 2வது, எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியா போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் எப்படி அவர் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், எப்படி சீஷர்களுக்காக ஏன் அதை ஜெபிக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாள்ல இந்த ஒரு 9 வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, நம்ம ஆண்டவரை பின்பற்றி வருகிற சீஷர்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் உலகத்தார் அல்ல, ஆனா உலகத்துல இருக்கணும். You are in the world, you are not of the world. நீங்க உலகத்துல இருக்கிறீங்க, ஆனா உலகத்தார் அல்ல. இத நம்ம புரிந்து கொள்வதற்காக இங்க ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்துல வந்து இங்க சொல்லும் போது 3 காரியங்களை பார்க்க முடியுது. முதலாவது, நாம் எப்படி எல்லாரும் அவருக்குள்ளும் நமக்குள்ளும் ஒன்றாய் இருக்க வேண்டும், யூனிட்டி இன் ஹிம். அவருக்குள் நாம் எப்படி ஒற்றுமையாய் இருக்கணும், ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாய். 2வதாக அவர் சொல்றது என்ன, அவருக்குள்ள நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோம். உலக சந்தோஷம் இல்ல, உலகத்துல இருக்கிறதுனால சந்தோஷம் இல்ல, நாம அவருக்குள்ள எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம். 3வது, நாம் எப்படி அவருடைய பணியை செய்வதற்கு பரிசுத்தமாக்கப்படுகிறோம், sanctified to serve for the mission. நம்ம எப்படி அவருக்கென்று தனியாக பிரித்தெடுத்து அவருடைய காரியங்களை செய்வதற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து ஜெபிக்கக்கூடிய காரியம். 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். முதலாவது என்ன சொல்றாரு, அவருக்குள்ள நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ற. இதுல 11வது வசனத்துல பார்க்கிறோம் என்ன, நான் இனி உலகத்துல இருக்கிறேன், இவங்க உலகத்துல இருக்கிறாங்க, நான் உம்மிடத்தில் வருகிறேன். அதுலயே பாருங்க, 13வது வசனம் பாருங்க, இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். இப்ப இதுவரைக்கும் நான் உங்களை பாதுகாக்கிறேன், இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு எப்படி ஒரு அரண் போல நான் சுத்தி இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் கொடுத்தேன்.
நீங்க சுவிசேஷ நூல் வாசிச்சு பாருங்க, எங்கேயாவது மத்தேயு வந்து எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்ன மாதிரியோ, இல்ல பேதர் வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன மாதிரியோ இப்படி எங்கேயுமே பார்க்கவே மாட்டேங்குது. அவர்களுக்கு என்னென்ன தேவை இருந்ததோ, அவர்களுடைய என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் அவர்கள் அங்கு கர்த்தரால போஷிக்கப்பட்டாங்க, கர்த்தரால பராமரிக்கப்பட்டாங்க, கர்த்தரால பாதுகாக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்தாரு. ஈவன் யாரெல்லாம் வந்து கோபமா திட்டுனாங்களோ, யாரெல்லாம் கோபமா பண்ணாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வெறுத்தாங்களோ, அவங்க கூட இருந்ததுனால இவங்களுக்கு அவர் மேல பட்டது போ லேசா இவங்க மேல செதறி வந்ததே ஒழிய இவர்களுக்குன்னு ஒண்ணுமே வரல. ஏன்னா இதுவரைக்கும் நான் உங்களை பாதுகாத்து கொண்டேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன், உங்ககிட்ட வர்றேன், நான் இங்க பூமியில இருந்து உங்ககிட்ட வர்றேன். ஏன்னா நான் இங்க உங்ககிட்ட இருந்து வந்தேன், நான் உங்ககிட்ட திரும்ப வர்றேன். இப்போ இவங்க உலகத்துல இருக்காங்க, இப்ப நீங்களும் நானும் உலகத்துல இருக்கிறோம். ஆனா உங்களை என்ன பண்ணணும், அவர் வந்து என்ன பிதாவாகிய தேவன் உங்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். எதுக்காக நான் வேண்டிக் கொள்றேன், இப்போ இனிமேலு நான் இது வரைக்கும் உங்களை பாதுகாத்தேன், இப்போ உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை யாருகிட்ட கொடுக்குறேன், பிதாவாகிய தேவன்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா அவரு உங்களை பாதுகாத்து கொள்வார். இதுல 11-12 வசனம் மறுபடியும் பாருங்க, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், என்ன நான் உங்ககிட்ட வர்றேன், இனி உங்க உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனை ஒரு பதம் சொல்லி அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறாரு, பரிசுத்த பிதாவே, ஹோலி ஃபாதர். இது ஒரு சிலருக்கு தெரியும், ஹோலி ஃபாதர் உடனே டிங் அப்படின்னு உங்களுக்கு வரும். என்ன போப்புக்கு இதான் சொல்லுவாங்க. நம்ம செய்திகளை நிறைய கத்தோலிக்க திருச்சபைக்கு போறவங்க பாக்குறாங்க. ஏன்னா முதல்ல வந்து நீங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும், எல்லா சபையிலும் கிறிஸ்தவங்க இருக்காங்க. அந்த மார்க்கம் அப்படி இருக்கலாம், ஆனா அதுலயும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கென்று வைராக்கியமா வாழ்றவங்க இருக்கிறாங்க. எப்படி வந்து ஆவிக்குரிய சபையில வந்து ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்களோ, அதே போல அந்த மாதிரி சபைகளே ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஒரு சமயத்தை மொத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்களுடைய அடிப்படை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். என்னன்னா அவர்கள் வந்து பரிசுத்த பிதாவே, இங்க ஆண்டவர் உபயோகப்படுத்துற பதம் உங்க பைபிள்ல வேற எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, வேற எங்கேயுமே கிடையாது. இது இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராய் இருந்து தன்னுடைய பரமபிதாவை அழைக்கக்கூடிய காரியம். என்ன பரிசுத்தர், அவர் இந்த படைக்கப்பட்ட எல்லாத்தையும் காட்டிலும் அவர் பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒருவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை காட்டக்கூடியது. பிதா என்பது அவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள உறவை குறிக்கக்கூடியது. ஆனா இவங்க வந்து தவறுதலா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கத்தோலிக்க மார்க்கத்துல ஹோலி ஃபாதர் என்று சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க கத்தோலிக்க வெப்சைட்ல போய் பார்த்தேன், catholic.com. அதுல அவங்க கொடுத்துருக்க விளக்கம் பாருங்க, நான் கோட் பண்றேன். சின்ஸ் வி ஆர் ஹிஸ் ஹோலி பீப்புள், நாம் எல்லாம் அவருடைய பரிசுத்த பிள்ளைகளா இருக்கிறதுனால, அண்ட் ஹிஸ் பீப்புள் ஆர் த சர்ச், அந்த அவருடைய மக்கள் தான் திருச்சபையா இருக்கிறதுனால, இட் இஸ் ஃபிட்டிங் தட் த ஹெட் ஆஃப் ஹிஸ் ஹோலி பீப்புள் பி கால்ட் ஹோலி ஃபாதர். ஏன்னா இந்த சபை, ஏன்னா பரிசுத்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற சபையினுடைய தலைவராக போப்பு இருக்கிறதுனால அவரை பரிசுத்த பிதாவே என்று கூப்பிடுவது தகும். யார் சபைக்கு தலைவர், யாரு? அல்லேலூயா. யாரு கிறிஸ்து சபைக்கு தலைவர், கிறிஸ்து, வேற யாருமே கிடையாது. அப்போ இந்த பரிசுத்த பிதா, ஹோலி ஃபாதர் என்று கொடுக்கிற டைட்டில் வந்து தவறு. ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரத்யேகமாக கர்த்தராகிய கிறிஸ்து என்ன பிரதான ஆசாரியராய் உபயோகப்படுத்துற பதமே ஒழிய வேற பதம் கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு, பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. எப்படி நீங்களும் நானும் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அதே போல நம்மை எல்லாம் ஒன்றாயிருக்கும்படி. எதுல, கிறிஸ்துல, கர்த்தருக்குள்ள, தேவனுக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்றாய் இருக்கும்படி. யார் ஜபிக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறார். என்ன, நான் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்,
உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். எப்படி உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிப்பது என்பது என்ன? 16:23-24 பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்னுடைய பெயர்னால நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்க ஒன்றும் கேட்கல. கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள். என்ன? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபித்தாலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டாரு. இப்ப அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபிக்கிறதுனால பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் நீங்க என்ன கேட்கறீங்களோ அத அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனாலதான் அவர் என்ன, உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உங்களை பராமரித்துக் கொள்வதற்காக. இப்ப நம்ம இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த 3 மாத காலம் நம்ம கிட்ட யாருமே இது பண்ணலன்னு. ஆனா அதை காட்டிலும் நம்ம பிதாவினுடைய கரங்கள்ல இருக்கோம், நித்தியத்துக்கும் அவருடைய பாதுகாப்புல இருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இங்க சரீர பிரகாரமா நல்லா இருக்கிறத காட்டிலும் நித்தியத்துக்கும் பரலோகத்துல தேவனோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யோவான் 10:27 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஆண்டவர் சொன்னார். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இருந்தாலும் அதை வாசிக்க உங்களுக்கு புரியும். என்னுடைய மக்கள் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறது ஒண்ணு, அவர் உங்களை அறிஞ்சிருக்கிறது இன்னொன்னு. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எனக்கு பின்னாடி வருகிற என்னுடைய மக்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் விட்டு போவதில்லை. ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. என் கையிலிருந்து யாராலையும் பறித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு கிறிஸ்தவன் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிற ஒருத்தரை கிறிஸ்துவனுடைய கரத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா. யாரு கொடுத்தா இதெல்லாம்? நீங்களெல்லாம் உங்களெல்லாம் யாரு கொடுத்தா? பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு. எல்லாரையும் பெரியவரா இருக்கிறார். அவர் எல்லாரும் பெரியவரா இருக்கிறாரு. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இல்லையா, என் கையிலிருந்து பறிச்சு கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் பெரியவரா இருக்கிற என்னுடைய பிதாவுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? நானும் பிதா ஒவ்வொன்னா இருக்கும். நாங்க எப்படி ஒன்னா இருக்கிறோமோ அது போல நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இப்ப கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக என்ன ஜெபம் பண்றாரு? நீங்களும் நானும் அவருக்குள் ஒன்றாயிருக்கணும். எப்படி ஒன்றாயிருக்கணும்? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்தும் எப்படி ஒன்னா இருந்தாங்களோ அது போல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் என்று சொல்லக்கூடியதாக. அதுதான் வந்து இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தன்னை பின்பற்றி வருகிறவர்களை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. அப்போ என்னன்னா அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்ப அவர் நம்மளை என்ன பண்றாரு, ஒருத்தரையும் நான் விட மாட்டேன், ஒருத்தரும் என்கிட்ட இருந்து தவறி போறதில்ல. நீங்க இது முடிச்சு இந்த ஜெபம் முடியுதா? ஜெபம் முடிச்ச கையோட அவரை கைது பண்ண வர்றாங்க. 18 முதல்ல பாத்தீங்கன்னா கைது பண்ண வர்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, 7-8 பாருங்க. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க யாரும் என்ன, பிதாவினுடைய நாமத்தை நானும் காத்துக்கொள்வேன், பிதாவும் காத்துக்கொள்வாரு, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அது மாத்திரமல்ல, பிராக்டிக்கலா அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலே அவர்களை கைது பண்ண வரும்போது இவங்களை விட்டுருங்க, இவங்களை யாரையும் பிடிக்காது, என்னையே தானே கைது பண்ணுங்க, நான் கைது பண்ண என்னை கைது பண்ணுங்க, எனக்கு கீழே ஆளுங்க தேவையில்லை, இவங்க எல்லாம் போகட்டும் என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் 11 சொல்லும் என்ன சொல்றாரு, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்.
என இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காத்து கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனோ குமாரனாகிய கிறிஸ்து உங்களை எந்த ஒரு அழிவிலும் போகாதபடி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க உங்களை பாதுகாக்கிறதுனால நீங்க சாத்தானுடைய காரியத்துக்கோ எதுக்கோ போக மாட்டீங்க. உங்களை பாதுகாப்பா அவருடைய நித்திய வாழ்க்கையில கொண்டு போய் சேர்ப்பாரு. இப்ப நம்ம பண்ற ஜெபம் ஒண்ணு, உங்களுக்காக இந்த உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிதாட்ட சொல்லும் போது எவ்வளவுதான் இருக்கும். இத புரிஞ்சுக்கணும்னு நம்ம பாசையில சொல்றேன். நீங்க உங்க அப்பாட்ட காசு கேட்டா தருவாரோ தரமாட்டாரோன்னு சொல்லி பயந்து போய் உங்க அம்மா கிட்ட போய் சொன்ன உடனே உங்க அம்மா எப்படா அப்பா செல்ல மூடல இருக்காருன்னு பார்த்து ஏங்க இவனுக்கு இதை செஞ்சிருவோம் சரியா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ரூம்ல இருந்து உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா அவர் சரியை சொன்னாருன்னு, அது அதை விட இது 1000, 10000, கோடிக்கணக்கான மடங்கு வல்லமை. ஏன்னா அவர் சொல்றாரு உங்களுடைய நாமத்தினால நீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதுல நீங்க வந்து பாருங்க, இது இந்த யோவான் 17:21 வசனம் பாருங்க சொல்லும் போது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீரிலே அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்கவும், என்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவன் எப்படி ஒன்றா இருக்கிறாரோ, இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உபாகமம் 6:4 சொன்னது போல அவர் எப்படி அவர்கள் ஒருவராய் இருக்கிறாங்களோ அது போல நம்ம எல்லாம் ஒன்னாயிருக்கணும். ஹலோ, அதனாலதான் சபை என்பது மிகவும் முக்கியம். இந்த சபையில நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கிறதுன்னு உங்க பக்கத்துல இருக்கும் பாத்தி என்ன செய்யறது, தலை எடுத்து இவங்க வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க இருந்துட்டு போட்டோம் சார் கொஞ்ச நேரம் விட்ட பண்ண வேண்டியது பார்த்தா என்ன அல்லையா சொல்லிட்டு போவோம், இல்லைன்னா நல்லா இருக்குன்னா நாலு கேள்வி கேட்டுட்டு போயிடுவோம் அப்படி டாலரேட் பண்றது இல்ல அப்படி சொல்லுவோம். அது இல்ல, நான் அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், ஏன்னா நீங்க வந்து ஒருத்தருக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கும். அதான் அதான் ஒன்னா இருக்கிறது. அதான் ஒருத்தருக்கு ஒரு காரியம் சொன்னா ஒரு பாரப்பட்டு இருக்கக்கூடியதா இருக்கணும். இல்ல நம்ம என்ன என்னத்த செய்யறது வந்துட்டோம் இல்ல, அது ஒன்னா இருக்கிறதே கிடையாது. ஒரு சிலர் வந்து நான் ஸ்ட்ரைட்டா சொல்றதுனால ஒரு சில நேரம் கோபம் கூட வரலாம், ஆனால் நான் படுறது இல்ல, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒன்னா இருக்கும்போது வந்துடும், ஏன்னா நீ இப்படி இருக்கணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து கஷ்டமானது கொடுத்தாகணும், என்ன ஒரு சில நேரத்துல சுகர் கோட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா மருந்து கொடுக்கும்போது எப்படி தேன்ல கலந்து கொடுக்கறாங்க, அது ஒரு சில தேன் சரியெல்லாம் போயிருது அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சிலருக்கு தேனை கலந்து கொடுக்கினால தேனை மட்டும் இறங்கிட்டு மருந்து சாப்பிட போயிடுறாங்கல்ல, அதனால வந்து கொஞ்சம் கடினமான சொல்ல வேண்டிய காரியம் ஒரு சில நேரங்கள்ல ஏற்பட்டு போகத்தான் செய்யுது. ஏன்னா என்னன்னா நமக்குள்ள அந்த ஒற்றுமை வர வேண்டும். உங்களால அந்த ஒற்றுமையில இருக்க முடியலனா நீங்க கிறிஸ்துவோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். தலையாகிய கிறிஸ்துல எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கீங்களோ அது போலதான் மற்றவர்களோடு இணைக்கப்படுவீர்கள். இதை நீங்க தெளிவா புரிஞ்சு கொண்டாதான் நம்ம வந்து நம்மளுடைய இணைப்பு சரியானதா இருக்கும். ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்கிறது என்ன, இந்த சபை ஒன்னா இருக்கணும். இப்ப அவர் பண்ற ஜெபம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் நினைக்கிறீங்களா, நடக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி தெரியுமா வருவீங்க, எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும், அண்ணே ஆராதனை அப்படி இருந்துச்சுனே என்னன்னே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஏன்னா சபை கூடி வருவது என்பது நம்ம ரொம்ப கவதாயப்பட்டு எல்லாரும் தேடி வரணும்னு வந்தது என்னன்னா எல்லாரையும் பார்க்கும்போது நமக்குள்ள வருது பாருங்க ஒரு சந்தோஷம். I was so excited. நீ காலையில அவ்வளவு ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம எல்லாரையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு சகோதர சகோதரிகளா ஒரு குடும்பம் நம்ம எல்லாம் கூடி வந்து நம்ம தேவனை ஆராதிச்சு ஒருத்தர் ஒருத்தரை உற்சாகப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் அன்புல ஏவக்கூடியதா நற்குறியில வர அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தேவ அன்புல நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டு ஒன்றா இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து விரும்புறாரு, அதை தான் ஜெபிக்கிறார் நம்ம சபைக்கு. அப்ப நம்ம அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவங்களா நம்ம வாழ வேண்டும். அதுல என்ன சொல்றாரு அடுத்து சொல்லும் போது, கேட்டின் மகன் அவன் ஒருத்தனை தவிர
யாரு? யூதாஸ் காரியத்து ஒரு ஆளை தவிர. யூதாஸ் காரியத்தை அப்பாவும் பாதுகாக்கல, குமாரனாகிய கிறிஸ்துவும் பாதுகாக்கல. ஏன்னா யோவான் 6வது அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு இல்லையா, நான் உங்களை தெரிஞ்செடுத்துட்டு ஆனாலும் ஒருத்தன் பிசாசு, யோவான் 6:70 சொல்லிட்டாரு. அப்போ என்ன, இப்போ நீங்க உங்களை எல்லாரையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், ஆனா யூதாஸ் காரியத்து கிடையாது. ஏன்னா அவன் வந்து தனி ட்ராக்கு, அவன் என்ன தனக்குரியதை தான் தேடினானே ஒழிய அவன் ஆண்டவருக்குரியத தேடவே இல்லை. என்ன அப்போ சபைக்கும் வந்து சபைக்குள்ள யூதாசாவும் இருக்க முடியுங்கிறது தெரியுது, பரம ஈவ ருசிக்க முடியுது. எப்படியே 6வது அதிகாரத்தில் சொன்ன தேவனுடைய நல் வார்த்தைகளை கேட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியின் இதையும் இது பண்ணியும் அப்படியும் அவங்க விழுந்து போனாங்க என்றால் அவர்களை மீட்பது கூடாத காரியம். அது மாதிரிதான் இதே 3 வருஷம் கூட இருந்தாரு, இதே 3 வருஷம் அவர் கையே அப்பம் பெருகிச்சு, அவரும் அற்புதம் பண்ணாரு, அவரும் அதிசயம் பண்ணாரு. ஆனா என்ன, தன்னுடைய சுயத்துக்காக பண்ணதுனால அவர் கெட்டு போனது. அப்ப என்னன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக, நம்ம சபைக்காக, உங்களுக்காக ஜெபிக்கிறது என்ன, எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்னா இருக்கிறாங்களோ அதுபோல நம்ம எல்லாம் இந்த பூமியில அவருக்குள் ஒன்னா இருக்கிறது. இப்ப என்னன்னா, நீங்களும் நானும் வேற வேற இடத்துல பிறந்து வளர்ந்தோம், வேற வேற தாய் தகப்பன் மாற்ற பிறந்தோம், ஆனா நம்ம எல்லாம் மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். அதனாலதான் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்றோம். அப்ப என்ன, ஆண்டவர் எதுக்காக ஜெபம் பண்றாரு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டும் என்று. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் பலிக்கணும்னா நம்ம அதுக்கு உடன்பட்டவர்களாய் வாழ வேண்டும். 2வது சொல்றாரு, நீங்க அவருக்குள்ள ஒன்னா இருக்கணும். 2வது, அவருக்குள்ள ஒன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம், அவருக்குள் சந்தோஷம், ஜாய் இன் ஹிம். இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, நமக்கு இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இல்ல இதா இருக்கிறது காட்டும், இந்த சந்தோஷம் என்ன, நமக்குள்ள உள்ளது, வெளியே நடக்கிறதுனால இல்ல. ஏன்னா இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, 13வது வசனத்துல, இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. என்ன, உங்களுக்கு அவருடைய சந்தோஷம் நிறைவா வரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். எப்படி, நீங்களும் நானும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ஜெபிக்கிறார். இந்த யோவான் 15வது அதிகாரத்துல ஒரு திராட்சை செடி கொடிய பத்தி சொல்லும் போது சொல்லுகிற சம்பவத்துல 15வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்களேன், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எப்படி, என்னுடைய சந்தோஷம் உங்கள நிறைவாய் இருக்க வேண்டும் என்று. இப்போ சங்கீதம் 16வது சங்கீதத்துல தாவீது தீர்க்க தரிசனம் சொல்றார். நான் என்னுடைய சங்கீதம் 16வது சங்கீதத்துல 7வது வசனம் சொல்றாரு, அவர் என்னுடைய வலப்பக்கத்துல இருக்கிறதுனால என்னை யாரும் அசைக்கப்படுவதில்ல, நான் அசைக்கப்பட போறதில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய வலக்கரத்துல என்ன இருக்குன்னு சொல்றாரு. 11வது வசனம் பாருங்களேன், 16வது சங்கீதம் 16:11, தெரியப்படுத்துவீர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலதுபாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு, வலதுபாரசம் யாரு, இயேசு கிறிஸ்து தான் இருக்காரு. என்ன, அவ்வளவு நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம், ஆனந்தம் பூரண ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம், இன்பம் பேரின்பம், நித்திய பேரின்பம், ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தைகள். இது எல்லாம் எங்க இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. அப்ப நமக்கு என்ன, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம ஜெபிக்க கூடியதா. என்ன நம்ம ஒரு தவறுதலா புரிஞ்சு கொள்ள கூடாதுன்னா, இந்த உலகத்துல வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில நடக்கூடிய சில காரியங்கள்னால வர்றது வந்து அது சந்தோஷம் கிடையாது. நிறைய பேர் என்னன்னா, தங்களுடைய வாழ்க்கைய வந்து எப்படியாவது ஏதாவது செய்து நான் ஒரு பெரிய ஆளா வந்துடணும், நான் ஒரு பெருசா வீடு கட்டிடணும், இல்ல நான் என் பிசினஸ் பெருசா பண்ணிடணும், இல்ல நான் வந்து என்னோட கம்பெனில நான் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடணும், தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அதுக்கே செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா அங்கேயும் ஒரு வெறுமைய பார்ப்பாங்க, வெறுமைய பார்ப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன்,
நிறைய பேர் என்ன, நிறைய காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக ஓடி ஓடி செய்யக்கூடியது. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கல, நம்ம நிறைய பேரோட சிந்தையில இருக்கிறது பணம், பணம். யூதாஸ் காரியத்துக்கு பணம் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. சந்தோஷம் இருந்துச்சா? இல்ல. தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, பணத்தை வச்சு படுக்கைய வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. நிறைய பேர் என்ன, நம்ம வேலை பார்த்து காசை சேமிக்க வேண்டியது, உடம்பையும் பாத்துக்கிறது கிடையாது. இந்த ஐடியில வேலை பாக்குறாங்க, நான் நேரத்துக்கு சாப்பிடறது கிடையாது, எந்திரிக்கிறது கிடையாது, உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்து நாலு பூரா வேலை பார்த்துட்டு கடைசியில என்ன செய்யறது, அதுக்கப்புறம் அவங்க 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போறது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்னத்துக்கு, யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, பணம் பணம், எனக்கு வேலை, என்னுடைய ஐடென்டி, ஏன்னா அவங்களுடைய அடையாளம் அதுல வர்றதை பார்ப்பாங்க. இல்ல, நம்ம வேலையை நிச்சயமா உண்மையும் உத்தமமா செய்யணும், அதுல எந்த ஒரு மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனா என்னன்னா, அது சந்தோஷம் இல்ல, அதுல சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் என்ன, என்னைய எதுக்காக இந்த வேலையை கொடுத்திருக்கிறோம், நான் எப்படி இதுல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்போ தேவன் கொடுக்கறதா சந்தோஷம், இந்த உலகத்துல வரக்கூடிய உங்களுடைய வேலையோ, உங்களுடைய பிசினஸோ, உங்களுடைய வீடோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய காரோ, இது எதுவுமே சந்தோஷம், அதெல்லாம் டெம்பரவரி. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இது பண்ணாலும் என்ன பண்ணாலும், கடைசியில நீங்க தேவன்கிட்ட பாக்குற ஒரு காரியம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய வேற எதுவுமே கொடுக்காது. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தேன், அதனால சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் பிரயாணம் பண்ணுங்க, எங்கெல்லாம் போய் நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, இருக்கிறதுல என்ன எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலுக்கு போய் தாங்குங்க, எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கி பாருங்க, அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நாள் தான். உங்களுக்கு நல்லா இதை புரியணும்னா, உங்க மொபைல் போன ஒரு நிமிஷம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா முத அதை வாங்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா இதுதான் லேட்டஸ்ட், அடுத்தவன் பக்கத்துல இருக்க அடுத்த போனை எடுக்கிற வரைக்கும் தான், எடுத்த உடனே அந்த சந்தோஷம் டொக்குன்னு போயிடும். என்ன ஒரு 3 மாசம் வேணா நீங்க காட்டிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து உங்க கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த வேற போன் வந்துடும். சந்தோஷம் உலக பொருள்ல கிடையவே கிடையாது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள சந்தோஷம், அது எப்ப அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும், அதே யோவான் 17:7 பாருங்க, நீங்கள் எண்ணிலும் வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, அப்ப என்ன, நீங்க கேளுங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க என்ன, எப்ப கிடைக்கும் உங்களுக்கு, என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதா. உலக பிரகாரமான சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன இருக்கு தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க இந்த வசனத்தை வாசிச்சு, இந்த வசனத்துல நீங்க இது பண்ணும் போது இதுல வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க. தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, அதை கொண்டு நீங்க மற்றவங்களுக்கு தேவன் யாரு என்று சொல்லும் போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. நான் என்னால உறுதியா சொல்ல முடியும், அப்படி ஒரு குதூகலம். நீங்க தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு, தேவனை கற்றுக்கொண்டு, இப்படி ஒரு நல்ல தேவனா, இப்படி ஒரு நல்ல தெய்வமா என்று சொல்லி அவருக்குள்ள வரும்போது, அந்த வேத வசனத்துல வரும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. எப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு அதை கை கொள்ளும் போது புரிந்து கொள்ளுனா, நம்ம முதல் பேரண்ட்ஸ் போலாம், ஆதியில ஆதாமும் ஏவாளும் பெர்ஃபெக்ட் வேர்ல்டு, ஆண்டவர் கூட எல்லாம் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா நல்லா தேவனோட உலாவி கொண்டு சந்தோஷமா இருந்தாங்க. எப்ப வரைக்கும், அவர் வார்த்தைக்கு கீழ்படியாத வரைக்கும். எப்ப சாத்தா வந்து அவன் வார்த்தையை குழப்பி அவங்களோட வார்த்தைக்கு கீழ்படியாம விட்டானோ, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அவங்களோட சந்தோஷம் போயிருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம சந்தோஷம் கேட்கிறோம், அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தையை கை கொண்டு அதுக்குள்ள நம்ம நிற்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகவே போகாது. நம்ம இது ஏற்கனவே யோவான் 14 பார்த்தோம். அதனால என்ன, முதல்ல ஒன்றாக இருக்கிறோம், தேவ பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி ஒன்றா இருக்காங்களோ அது போல நம்ம ஒன்றா இருக்கிறோம். அந்த ஒன்றா இருக்கிறதுனால அவருக்குள் உள்ள சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகுது, நம்ம அந்த சந்தோஷத்துல இருக்கோம். அதனால நம்ம இந்த உலகத்தார் அல்ல, நம்ம இந்த உலகத்துல ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம். We are sent here for a mission. உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோட இந்த பூமிக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார்.
அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். நான் இந்த செய்தி இந்த வசனங்களை வாசிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு உங்களுடைய தேவைக்காக ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க. நீங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று போன் பண்றீங்க, இல்ல இந்த மைக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க உங்களுக்கு உருவாக்குறீங்க. அந்த உருவாக்குன ஒண்ணு உங்களை பார்த்து கேள்வி கேட்டா என்ன செய்ய நினைப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, நம்ம வந்து தேவனால் உருவாக்கப்பட்டோம், தேவனால் படைக்கப்பட்டோம், தேவனால் அனுப்பப்பட்டோம். அப்போ நம்ம என்ன, இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை புரிந்து கொள்ளக்கூடியதா. 14th வசனம் பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. என்ன, முதல்ல நம்ம இந்த உலகத்தார் அல்ல. எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு அடுத்தவர் இல்லையோ, அதே போல நீங்களும் நானும் பூமிக்கு அடுத்தவர் அல்ல. நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். ஆதியாகமம் 26:26-28 பார்க்கிறோம். தேவன் யாரு? யோவான் 4:24 பார்க்கிறோம், தேவன் ஆவியானவர். அப்ப நீங்களும் நான் யாரு? ஆவியான மக்கள். எப்படி கர்த்தராகிய கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரோ அதே போல நம்ம இந்த பூமியில வந்திருக்கிறோம். ஆனா நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரிச்செடுத்து அவர் உங்களை கழுவி மேல தூக்கி கழுவி சுத்தம் பண்ணி நீ போ, இந்த உலகத்துக்குள்ள போ அப்படின்னு அனுப்புறாரு. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் தெரியல. நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது நம்மளை எடுத்து நம்மளை கழுவி சுத்தம் பண்ணி நீ இந்த உலகத்துல உன்ன ஒரு வேலைக்காக அனுப்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, நம்ம எப்படி தேவனுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமோ, அவருடைய காரியங்களை செய்யறோமோ, இதுலதான் நம்ம சந்தோஷம். இந்த மூணுமே உன்னோட ஒண்ணு இணைந்தது. எப்படி நம்ம தேவனுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமோ, அப்ப தேவனுக்குள்ள ஒன்னா இருக்கும்போது அவருடைய காரியத்தை செய்யறோமோ, அப்போ நமக்குள்ள சந்தோஷம் வரும். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க், ஒண்ணு தனித்தனி கிடையாது. நீங்க அவருக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எப்ப வரும், அவருடைய வேலையை செய்யும்போது. அவருடைய வேலையை எப்ப செய்வீங்க, அவருக்குள்ள இருக்கும்போது செய்வீங்க. அவருக்குள்ள இருக்கும்போது அவருடைய வேலையை செய்யும்போது எப்படி செய்வீங்க, சந்தோஷமா செய்வீங்க. அவருக்குள்ள இருக்கிறீங்க, அவரோட சந்தோஷத்துல இருக்கிறீங்க, அவர் வேலையை செய்வீங்க. ஏன்னா நீங்க உலகத்தார் இல்ல, உங்களை எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டேன், உங்களை சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்றாரு, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்ப என்ன, உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னா அது என்ன பகைச்சது, என்ன இந்த உலகத்துக்கு பாவம் என்னன்னு கண்டிச்சு உணர்த்துறது நம்ம. அப்ப இந்த உலகம் என்ன பண்ணும், நமக்கு பகைக்கும். ஆனா என்னன்னா நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும், உலகம் அதை பார்த்து பகைக்கும். இப்ப கொஞ்சம் மாறி போயிடுச்சு. கொரோனா பார்த்து உலகக்காரன் பயப்பட மாட்டேங்கிறான், கிறிஸ்தவன் பயப்படுறான். நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன பயம், நமக்குள்ளதான் சந்தோஷம் இருக்கே. இந்த வீழ்ந்து போன பூமி நமது கிடையாது, உலகத்தானே இல்ல. அதனால இவ்வுலக பாடுகள் என்ன என்னை செய்துவிடும், அவ்வுலக வாழ்வை காண நான் காத்திருக்கிறேன். பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல, அந்த வேலையை செய்யறவங்களா இருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அதனால நம்ம வந்து கல்வியோ ஆண்டவரையோ ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே இதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, ஆண்டவரே இதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கு, உங்களுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், அதுக்கு என்ன நாங்க செய்யணும் அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும், அதுதான் சரியானது. அதை விட்டு தேவனுடைய நியாயத்திற்கு தேவனுடைய தண்டனை நீ வந்து உட்கார்ந்து அழு இல்ல, எந்திரிச்சு போய் வேலையை பாரு, உட்கார்ந்து அழுகிறது இல்ல. எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படி இந்த மத்தியினோ எப்படி எனக்கு தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், தேவ சந்தோஷம் எப்படி எனக்குள்ள இருக்கு, தேவ சமாதானம் எப்படி இருக்கு, நான் எப்படி நின்று தேவனுக்கு ஒரு சாட்சியாய் வாழ முடியும் வாழ்றதுதான் தேவனுடைய காரியத்தை செய்யறது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தார் இல்ல, நம்ம உலகத்தார போல திக்கு தெரியாதவர் இல்ல. நமக்கு தெரியும் நம்ம எங்க போறோம்னு, தெரியும் என்ன ப்ராசஸ் தெரியாது, ஆனா அதுக்காக நம்ம கவலைப்படுறது இல்ல.
ஏன்னா நம்ம இதை புரிஞ்சு கொண்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சரியான முறையில இருக்கும். இந்த உலகம் நம்மளை வெறுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன், நம்ம உலகத்தார் அல்ல. இதை யோவான் 15 அதிகாரத்துல சொன்னாரு. 18 வசனத்துல என்ன சொன்னாரு, என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்களின் வசனத்தை கை கொள்ளதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அடுத்து 23 வசனம் பாருங்க, அதுல என்னை பகைக்கிறவன் பிதாவையும் பகைக்கிறான். அப்ப என்ன, உலகம் என்னை பகைக்குது, அதனால உங்களை பகைக்குது. என்னைய துன்புறுத்தினா உங்களையும் துன்புறுத்துவாங்க. என்னையும் பகைச்சி உங்களையும் பகைச்சா பிதாவையும் பகைக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, உங்களை கொலையும் செய்வாங்க. 16 அதிகாரத்துல 2 வசனம் என்ன சொல்றாரு, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். நினைக்கும் காலம் வரும். என்ன, உங்களை கொலையும் செய்வாங்க. என்ன, இந்த உலகம் வந்து உனக்கு சந்தோஷம் உண்டு சொல்றான். நீ கைலாசாக்கு வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாரு, அவர் வீடியோ போடுறாரு. இன்னொன்னு தெரிஞ்சு சொல்றான், இங்க வந்தேன்னா இந்த ஹாலிடேக்கு வந்தேன்னா நீ அப்படியே பரலோகத்தை பார்க்கலாம், ஹெவன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். உலகத்துல நீ வச்சிருக்கிற காட்டில் நாங்க வச்சிருக்கிறத வாங்கினா உனக்கு சந்தோஷம் வந்துடும். அவங்க எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, யாராலையும் டெலிவர் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க எங்ககிட்ட சந்தோஷம் இருக்கு, எங்ககிட்ட சந்தோஷம் இருக்கு. ஆனா ஒரு உண்மையான சந்தோஷம் யாருக்கு, நம்ம கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. அதனால அவர்கிட்ட வரும்போது நம்ம உண்மையான சந்தோஷத்தை வாழக்கூடியதான். அப்ப நம்ம யார விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா உலகத்தை விசுவாசிச்ச யூதாஸ் காரியத்து மறித்து போனான். ஆனா நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சு சந்தோஷமா நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஆண்டவர் அதுக்கு தான் ஜெபம் பண்றாரு. என்ன, உங்களுக்கு துன்பப்படுத்துவாங்க, உங்களை பாடுபடுத்துவாங்க, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. 15 பாருங்க, யோவான் 17:15 பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு, நீங்க அவங்கள உலகத்திலிருந்து எடுத்துறாதீங்க. நிறைய பேர் என்ன, நம்மெல்லாம் கிறிஸ்தவமா பிரதர், அந்நியனோகத்தோட இணைக்கப்படாது. ராஜா அது கல்யாணத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு. நீ உலகத்தார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலனா எப்படி அவங்கள ரட்சிப்புள்ள வழி நடத்துவீங்க. இந்த கிறிஸ்தவர்கள வந்து உள்ள ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஹோலியா தான் பேசுவாங்க. கிறிஸ்தவனானதுக்கப்ப ஒரே பரிசுத்த லிங்கோஸ் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரியமான கிருபை. எப்பா இதா, 4 பேர் புரியுற மாதிரி பேசி, 4 பேர் புரியுற மாதிரி பேசி அவங்களுக்கு என்ன சொல்லுங்க. ஏன்னா பேரு எழுதுறாருல்ல, உங்ககிட்ட யாரு எப்ப கேள்வி கேட்டாலும் உன்னுடைய நம்பிக்கையை குறித்து சொல்வதற்கு நீ தயாரா இரு, ஆயத்தமா இரு. அப்ப நீ என்ன சொல்லணும், கொரோனாவா கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். நான் அதனாலதான் கொரோனா பத்தி கவலைப்படல, நான் இதை பத்தி கவலைப்படல. ஏன், எனக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கு. நான் அந்த பூமியை விட்டு மறிச்சாலும் அடுத்த நிமிஷம் ஆண்டவரோட இருப்பேங்கிற எனக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கு. உங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லாதனால நீங்க வருத்தப்படுறீங்க. இப்படிதான் சொல்லணும், அதை விட்டுட்டு முதல் கொரோனாக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சாகுறாங்க. நம்மளுடைய கவனம் என்னன்னா, நம்மள பூமியில வச்சிருக்கிறாரு, பூமியில இருந்து உங்களை எடுத்துக்கணும்னு சொல்லல. நல்ல, நீங்க தயவு செய்து கரெக்டா ப்ரே பண்ணுங்க. இந்த நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து 58 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர்மெண்டா உடனே அப்ப இருந்தே போட்டுறது, நமக்கு என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க என்ன ஆண்டவர் பாக்க எப்ப போறதுன்னு உட்காந்துருக்கோம். எப்ப மோசைய கூடும்போது 80 வயசு, 80 வயசுலதான் மோசைய கூப்பிட்டாரு. நம்ம ஆளுங்களுக்கு பூரா 58 முடிஞ்சு போயிருக்கு எல்லாம்.
ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உலகத்திலிருந்து எடுக்கிறதுக்காக தீமையில இருந்து காத்துக் கொள்றேன். ஏன்னா உலகத்துல உன்னை எதுக்காக வச்சிருக்கேன்? யோவான் 5:13-14 உன்னை உப்பாவும் வெளிச்சமாவும் வச்சிருக்கேன். ரெண்டு வேலையும் நீ செய்யறதுக்கு உன்னை இங்க பூமியில வச்சிருந்தா, நான் உங்ககிட்ட வரேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? டே, உனக்கு வேலை வச்சிருக்கேன், நீ போய் வேலையை செய்ய சொன்னா, நான் இல்ல ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்கண்ணா. அப்ப என்ன நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும், ஏன்னா நிறைய பேர் என்னன்னா தங்களை அப்படியே பிரித்து வைத்துக் கொள்ளக்கூடியது. நான் ஒரு 3-4 டினாமினேஷன் சொல்ற பாருங்க. எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. இது குரூப் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, டெக்ஸி ஸ்க்ரால் சொல்லி ஒரு ஸ்க்ரால் எடுத்தாங்க தெரியுமா? இதை கண்டுபிடிச்சவங்க தான். இவங்க யாருன்னா, இவங்க யூதர்கள். நாங்க உலகத்துக்கூட இருக்க மாட்டோம் சொல்லி தங்களை தனியா பிரிச்சு கொண்டு போய் அவங்க மட்டும் இருக்கிறவங்க, வேற யாரு கூடயும் பேச மாட்டாங்க, வேற யாரு கூடயும் கலந்து கொள்ளவே மாட்டாங்க. எப்படி சாட்சியா இருக்க முடியும்? இன்னொரு குரூப் மொனஸ்திக்ஸ், இதுல இருந்த மொனஸ்திரி எல்லாம் எல்லாத்தையும் விட்டு நாங்க துறவரம் போட்டுட்டு போய் நாங்க தனியா இருக்கிறோம். என்ன, நாங்க வந்து ஒரு 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 பகுதியில நாங்க ஒரு கட்டடம் கட்டி அதுக்குள்ள இருப்போம், நாங்க அதை விட்டு வெளியே வரவே மாட்டோம். ஏசுகிறிஸ்து அப்படி ஜெபம் பண்ணலையே, நீ உலகத்துல இருக்கிற அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாருன்னு சொல்லி. இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா டயனசிஸ் அரப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, இது கிரீஸ்ல உள்ளவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பில்லர் கட்டி பில்லருக்கு மேல ஒரு பிளாட்ஃபார்ம், எப்படி ஒரு பெரிய பில்லர், ஒரு பில்லர் கட்டி அதுக்கு மேல ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு கீழே இருந்து அவங்களுக்கு சாப்பாடு மேல வாங்கிக்குவாங்க கயிறு கட்டி. மேல உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரு கீழே மட்டும் எழுதி போடுறாங்க, கீழே யாரையும் பார்க்க மாட்டாங்க. சரிப்பாருல, 500 வருஷம் அப்படி குரூப் இருந்தது. அதுல ஒரு பெரிய ஆள் இருக்காரு, சைமன் தி ஸ்டைலைட் என்று சொல்லக்கூடியவர். 500 வருஷம் அப்படி இருந்திருக்காங்க. ஒரு குரூப்பே இருந்தது. எப்படி, மேல ஒரு பெரிய கட்டடம் கட்டி அதுல மேல உட்காந்து அதுல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறது. அடுத்து அமிஷ் அண்ட் மெனனைட்ஸ் என்று சொல்லக்கூடிய குரூப். இவங்க என்னன்னா, அவங்க வந்து துணி, ஒரு துணி தான் போடுவாங்க, வேற அதாவது ஒரு பர்டிகுலர் கலர் துணி, வெள்ள துணி மட்டும்தான் போடுவாங்க. கார் ஓட்டவே மாட்டாங்க, ஹலோ, சட்டையில பத்தாம் வைக்க மாட்டாங்க. பட்டன் வச்சா அது வந்து குற்றம், அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால நாங்க வந்து நாங்க போடுற துணியில பட்டனே இருக்காது, கார் நாங்க ஓட்ட மாட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து தங்களை உலகத்தை விட்டு பிரிச்சு கொள்றது கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தா, நம்ம வந்து நம்மளுடைய நடக்கைகள்ல வித்தியாசம் காட்டணுமே ஒழிய, நம்ம மீதி பேருக்கும் நமக்கு இல்லைன்னு சொல்லி போனா நம்ம வந்து உலகத்துல இருக்க முடியாது. நம்ம உலகத்தாரு இல்ல, ஆனா உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்துல நம்ம ஒரு நோக்கத்தோட இருக்கிறோங்கிற புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு, நீ உலகத்தார் இல்ல ஆனா உலகத்துல இருக்கிற, அதை நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அதனாலதான் பேதுரு இதை குறிச்சு சொல்லணும். என்ன எழுதுறாரு பேதுரு வந்து பாருங்க, 1 பேதுரு 5:8 பாருங்களேன். புத்தியுள்ளவர்களாய் வெளித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை வகை திரு இது பண்ணலாம் சொல்லி. அதனாலதான் 16 சொல்லு பாரு, நான் உலகத்தாரான அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்ப என்னன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுக்கு என்று வாழும் போது நம்ம தேவனுடைய காரியம் செய்யறவங்களா வருவோம். அதனாலதான் 1 Corinthians 10:31 பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்வோம் கடவோம். அப்ப என்னன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தார் இல்ல, ஆனா நம்ம உலகத்துல உள்ள மக்களுக்கு காரியம் செய்யக்கூடியதா. அப்ப என்னன்னா, நம்ம வந்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு நான் போதிக்க கூடியவர்களா, அவர்களுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியவங்களா, அவங்களுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து சொல்லக்கூடியதா, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடியதா, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து சொல்லக்கூடியதா, எப்படி அவர்கள் அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் சொல்லி நம்ம அவர்களுக்கு உபதேசிக்கிறவங்களா இருக்கிறமே ஒழிய அவங்க கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறவங்களா இல்ல. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவத்துல நிறைய பேர் வந்து நம்பிக்கையற்றவர்கள் போல வாழ்வதும் நம்பிக்கையற்றவர்களோட பேசுவதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ செய்திகளை பாத்தீங்கன்னா பயம் அங்க வந்துருச்சு, இவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் அந்தி கிறிஸ்து. எத்தனை பேர் எவ்வளவு வீடியோ அனுப்புறாங்க யோசிச்சு பாருங்க.
நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதுக்கு எவன் அந்தி கிறிஸ்துவ தான், நமக்கு என்ன கவலை? நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். நம்ம பூமியில இருக்கோம், நம்ம என்ன உப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். நம்ம வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்களா, நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவங்களா, கர்த்தரை அடையாளம் காட்டி கொடுக்கறவங்களா வாழ்றதுதான் நம்மளை உலகத்துல வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றிலேயும் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அப்ப என்ன, பூமியில நான் இருக்கிறேன், இந்த உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் போல வாழ போறது இல்ல. ஆனா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தை குறித்து சாட்சி சொல்லக்கூடியவனாய் நான் செய்கிற காரியம் எல்லாம் எனக்கு இருக்கிற நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடியதா நான் சொல்லணும். அதற்குத்தான் பூமியில உங்களை என்னைய வச்சிருக்கேன். அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு, நீங்க இவங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அதாவது 17வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த 2-3 வசனத்துல பாத்தீங்கன்னா இங்க பரிசுத்தம்ங்கிறது நம்ம நிறைய அந்த பரிசுத்தமானதுல குறித்து சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ராகிரசிவ் சயின்டிபிகேஷன் பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம். அது அந்த அர்த்தத்துல சொல்லல, அதாவது பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஏன்னா இந்த பரிசுத்தமாக்குங்கள், இந்த சயின்டிஃபை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான இதுவும் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன, நீங்க கான்டெக்ஸ்டோட பார்க்கும்போது என்னன்னா, நீங்க பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள், இந்த பூமிக்கு என்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவங்க, இங்க வேலை செய்யறதுக்கு என்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப நம்ம சபையில இருந்தா அதுல ஒரு ரெண்டு பேரும் வேற இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு பிரிச்சு வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தேவன் நம்மளை அவருடைய வேலை செய்வதற்காக பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு. அது எதன் மூலமா, அவருடைய வார்த்தையின் மூலமாய். அப்ப அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இந்த பூமியில அவருடைய சித்தம் செய்யறவங்களா நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய சத்தியத்தில் நடக்க முடியும். அவருடைய சத்தியம் நம்ம எங்க பாக்குறோம், தேவனுடைய சத்தியம் எங்க பாக்குறோம், அவருடைய வார்த்தையில. அதைத்தான் நம்ம உட்காந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம். அப்ப என்ன, உங்களுக்கு சந்தோஷம் வேணும், நீங்க நல்ல கனி கொடுக்கறவங்களா இருக்கணும், நீங்க வந்து ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும்னா அவருடைய வார்த்தையை வாசிங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்படிங்க. அந்த வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி உங்களை சுத்தப்படுத்தி தேவன் எனக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்கிறார், அந்த வேலையை நான் செய்யணும். தேவனுக்கு என்று நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழக்கூடிய மக்களாக இருக்கணும்னு சொல்லி. அதனாலதான் 18வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. ஹலோ, இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தாரு, இழந்து போனதை மீட்டுக் கொள்ளவும் ரட்சித்துக் கொள்ளவும் வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் ஒண்ணு. இயேசு கிறிஸ்து யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாரு, நம்ம பூரா பரிசுத்தவான்களோட தான் சாப்பிடுவோம். இயேசு கிறிஸ்து யாரை கடிந்து கொண்டாரு, பரிசேயர்களை, மதவாதிகளை கடிந்து கொண்டார். நம்ம யாரத்தை கடிந்து கொள்வோம், உலகத்தை கடிந்து கொள்வோம். என்ன பாரு, அவன் கெட்டு போயிட்டான், இவன் போயிட்டான், அந்த மாதிரி அப்படி எங்க இதே பைபிள் தான் வாசிக்கிறோம், ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிக்கிற வழி நடத்தணும். அப்ப ரட்சிக்கப்படாத மக்களோடு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சொல்ல முடியும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, மேஷாக் சொன்னது போல நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. எப்படி அவங்கவுங்க வேலையில எப்படி ஒரு நல்ல ஒரு சாட்சியா இருக்க முடிஞ்சது, எப்படி நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, நம்ம வந்து இந்த பூமியில இருக்கிறோம், ஆனா அந்த பூமிக்கு அடுத்தவங்க இல்ல, ஆனா பூமியில ஒரு நோக்கத்தோட இருக்கிறோம். நம்ம என்ன, அவர் எப்படி அனுப்பப்பட்டாரோ அதே போல நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம், அதை நிறைவேற்றக்கூடியது. 19வது வசனம் பாருங்க,
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இங்கே அதனாலதான் பரிசுத்தமாக்குகிறேன் அவர் பாவத்திலிருந்து பதில பிரித்தெடுத்து வைக்கப்பட்டதை சொல்றதுன்னு. என்ன நான் இப்ப என்னை பரிசுத்தமாக்குறேன், என்ன நான் என்னைய உமக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்கிறேன், நான் மற்றவர்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் செய்தது போல நீங்களும் உங்களுடைய சுயத்தை வெறுத்து உங்களுடைய காரியங்களை வெறுத்து தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். அப்ப என்ன ஒரு பிரமாதமான ஜெபம் பாத்தீங்களா? இதுல நிறைய பேருக்கு நம்ம என்னன்னா, நம்ம என்ன நினைச்சிருவோம், இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி இல்லை பிரதர், எனக்கு உங்களை மாதிரி வசனம் தெரியாது, எனக்கு உங்களை மாதிரி பாட்டு பாட தெரியாது, எனக்கு அவரை மாதிரி மியூசிக் போட தெரியாது, இல்லைன்னா நான் போட்டிருப்பேன். இப்படி ஏதாவது நம்ம எது செய்ய முடியாதோ அதைத்தான் நம்ம பார்ப்போம். என்ன பண்றதுனா செய்ய முடியறத மறந்துட்டுறோம். இத ஒன்னு கொரிந்தியர் முதலாவது அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, 28-31 வரையில வசனங்கள் பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யார தெரிஞ்சு கொண்டாரா? இழிவானவர்கள், அற்பம் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள். மூணுல வதா ஒண்ணுல நம்ம இருக்கோமா? நிச்சயமா இருக்கும். என்கிட்ட அது இல்ல அப்படின்னா நீங்க தான் குவாலிஃபை. என்கிட்ட இருக்குன்னு சொன்னா இல்ல, இல்லாதவங்க தெரிஞ்சு கொண்டார். ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டது அப்படிப்பட்ட ஆளுதான். நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் வரணும். இந்த கழுதியை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துறாரே. என்னோட பேக்ரவுண்டு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. தகுதிப்படுத்துறது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது நீங்க வந்தீங்கன்னா, அவருக்கு நீங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா, அவர் உங்களை குவாலிஃபை பண்ணுவார். நீங்க ஆண்டவர்கிட்ட என்கிட்ட நான் அற்ப ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் என்னைய கொடுக்கறேன்னு சொல்லி நின்னீங்கன்னா உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்வார். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படி மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. எதுக்கு? நீங்க கொஞ்சம் நல்லா ஏதாவது குவாலிபிகேஷனோட வந்தீங்கன்னா உங்களை உபயோகப்படுத்துறது கஷ்டம். எனக்குதான் எல்லாம் தெரியுமே, எப்படி அது எனக்கு தெரியுமே, இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சவங்களா போயிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா ஒருத்தனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி. இப்ப நீங்க யோசிங்களேன், இப்ப நானே ஒரு பைபிள் காலேஜ் போய் படிச்சு ஒரு டாக்டரேட் டிகிரி வாங்கிட்டு வந்து டாக்டர் ரெவரன் அப்படின்னு ஒரு பட்டத்தோட வந்து இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? ரொம்ப படிச்ச ஒரு பா, நிறைய படி படிச்சிருக்காரு, அவர் பின்னாடி பாருங்க அத்தனை பட்டம் போட்டிருக்காரு சொல்றீங்கல்ல. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கும் போது என்ன சொல்றீங்க? இது நிச்சயம் ஆண்டவர் தான். ஏன்னா இந்த பயிட்ட ஒண்ணும் கிடையாது. இதத்தான் ஆண்டவர் எதுவாங்க. ஏன்னா என்னால முழு காரியத்தோட முழு மனதோட ஓபன் ஆட்டதான் என்னால பப்ளிக்கா எங்க வேணாலும் சொல்ல முடியும். இது வெறும் காலி பெருங்காயிட்டப்பா உள்ள இருக்கிறதான். இது எர்தன் வெசல், உள்ள இருக்கிற பொக்கிஷம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவ பாக்குறதுக்கு நான் ஒரு மண் பாண்டம், மண் பாண்டங்களில் வைத்திருக்கிற பொக்கிஷம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறார். நம்ம ஒன்னா இருக்கணும், நம்ம அவருக்குள்ள சந்தோஷத்துல இருக்கணும். அந்த சந்தோஷத்துல நாம் தேவனுக்கு என்று காரியங்கள் செய்யறவர்களா இந்த உலகத்தார் அல்ல நம்ம, ஆனா இந்த உலகத்துல நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் இதை புரிந்து கொள்ளல, நான் இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, எப்படி கர்த்தராகிய கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்கு அனுப்பினாரோ அதே போல என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய கிறிஸ்து நான் தான்
ஆமா ஆண்டவரே நான் தான் அந்த கிறிஸ்து அதை நான் உணர்ந்து கொண்டவனாய் ஆண்டவரே உம்மை அறியாத மக்களுக்கு மத்தியில நானே அந்த கிறிஸ்து என்று வாழக்கூடியதாய் என்ன இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க நான் இருக்கிற பகுதியில நான் தான் கிறிஸ்து ஆண்டவரே இத நான் போகிற வேலையில நான் தான் அங்க கிறிஸ்து என்னுடைய ஊழியத்துல நான் தான் கிறிஸ்து என்னுடைய தொழில நான் தான் கிறிஸ்து நான் கிறிஸ்துவை காட்டுகிறவனாய் என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதாய் இந்த உலகத்துல உப்பா வெளிச்சமாய் என்னை வச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படிப்பட்டவனாய் எங்களை வாழ ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே அந்த ஜெபத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே இதோ எங்களுக்குள் ஒரு பெரிய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஆம் தகப்பனே இந்த நாள்ல நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இல்லாதவைகளை தெரிந்து கொண்டவங்க ஆம் ஆண்டவரே ஒன்றுமில்லாதவைகளை தெரிந்து கொண்டவங்க ஆம் ஆண்டவரே அப்படிப்பட்டவங்களை எடுத்து நீங்க அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் அதனால நாங்க இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆம் ஆண்டவரே இந்த கடந்த 3 மாத காலங்களை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துறீங்க ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே ஒரு பெரிய நோக்கம் உண்டுங்கிறத புரிஞ்சு கொண்டோம் அந்த நோக்கத்தை நாங்க நீங்க புரிஞ்சு கொண்டோம் அதை செய்ய எங்களுக்கு நல்ல கிருபையை கொடுங்க ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புறேன் ஆண்டவர் சொல்றேன் ஆண்டவரே இதை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களுக்கு ரொம்ப பாராட்டுங்க ஆமா ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாய் எங்களால முடியாது தேவ பலத்தினால முடியும் தேவ கிருபையினால முடியும் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ அந்த கல்வாரி சிறுவையில் நீங்க சிந்திய ரத்தத்தையும் உங்களுடைய மாம்சத்தை நாங்க பானம் பண்ண போகிறோம் ஒரு விஷய அதை நாங்க நினைக்கிறோம் எப்படி நீங்க தங்களுடைய சுயத்தை வெறுத்து உங்களையே ஒப்புக் கொடுத்தீங்களோ அதே போல இன்றைக்கு நாங்க இந்த பந்தியில கலந்து கொள்ளும் போது நாங்கள் எங்களை நாங்களே வெறுத்து எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எவனொருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறானோ அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரியை நாங்கள் நினைத்து நாங்களும் எங்களுடைய சிலுவையை எடுத்து பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே